சிபிஎஸ்இ சிலபஸ் தமிழ் கிளாஸ் 12 ஃபிசிக்ஸ்ல எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படிங்கற டாபிக் கீழ ரெண்டு சாப்டர்ஸ் இருக்கு ஒன்னு எலக்ட்ரிக் சார்जेस அண்ட் ஃபீல்ட்ஸ் அப்புறம் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அண்ட் கெபாசிட்டன்ஸ் நம்ம இன்னைக்கு எலக்ட்ரிக் சார்जेस அண்ட் ஃபீல்ட்ஸ் இந்த சாப்டர் தான் பார்க்க போறோம் சோ ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு எலக்ட்ரிக் சார்जेस பத்தி பாப்போம் அப்புறம் ஃபர்தரா போக போற வீடியோஸ்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் அப்புறம் மற்றதெல்லாம் பாப்போம் சோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஸ்டாட்டிக் ஸ்டாட்டிக் அப்படினா எனிதிங் தட் டஸ் நாட் மூவ் மூவ் ஆகாத அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேரு நம்ம ஸ்டாட்டிக் அப்படினு நம்ம சொல்றோம் எலக்ட்ரோஸ்டாட்டிக் எலக்ட்ரோஸ்டாட்டிக் டீல்ஸ் வித் தி ஸ்டடி ஆஃப் ஃபோர்சஸ் ஃபீல்ஸ் அண்ட் பொட்டன்ஷியல்ஸ் அரைசிங் ஃப்ரம் ஸ்டாட்டிக் சார்जेस அதாவது எலக்ட்ரோஸ்டாட்டிக் அப்படினா ஸ்டாட்டிக் சார்जेस அதாவது மூவ் ஆகாத அந்த சார்जेसல இருந்து எப்படி ஃபோர்சஸ் ஃபீல்ஸ் பொட்டன்ஷியல்ஸ் அதெல்லாம் வந்து அரைஸ் ஆகுது அப்படின்றத நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக் அப்படிங்கற அந்த டாபிக்ல நம்ம பாப்போம் ஓகே ஃபண்டமெண்டல் லா ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படினா லைக் சார்जेस ரிப்பல் அண்ட் அன்லைக் சார்जेस அட்ராக்ட் லைக் சார்जेस அப்படினா பாசிட்டிவ் பாசிட்டிவா இருக்க ரெண்டு சார்जेस வந்து லைக் சார்जेस அப்புறம் அதே மாதிரி நெகட்டிவா இருக்க ரெண்டு சார்जेस வந்து லைக் சார்जेस அப்படினு நம்ம சொல்வோம் அன்லைக் சார்जेस அப்படினா ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் அதே மாதிரி ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ்னாலும் அது வந்து அன்லைக் சார்जेस அப்படினு சொல்லுவோம் சோ இப்படி இந்த மாதிரி அன்லைக் சார்जेस வந்து அட்ராக்ட் ஆகும்னு சொல்றாங்க லைக் சார்जेस வந்து எப்பவுமே ரிப்பல் ஆகும் அப்படினு சொல்றாங்க இது எப்படி அவங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்றது வந்து நம்ம ரெண்டு எக்ஸ்பரிமென்ட் மூலமா நம்ம தெரிஞ்சுப்போம் இது ஒரு எக்ஸ்பரிமென்ட் இன்னொரு எக்ஸ்பரிமென்ட் வந்து இது எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா டோட்டலாக வந்து ரெண்டு சார்ஜஸ் இருக்கு ஒன்று வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இன்னொன்று வந்து நெகட்டிவ் சார்ஜ் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஆட்டம்ஸில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் வந்து என்னாகும் பாசிட்டிவ் சார்ஜை சுற்றி அதாவது நியூக்ளியஸ் சுற்றி என்னாகும் அதில் வந்து ரிவால்வ் ஆகிக்கிட்டே இருக்கும் இல்லையா இந்த அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து என்னாகும் அப்படின்னா இது வந்து லூஸாக லெஸ் டைட்லி பவுண்ட் அதாவது லெஸ் டைட் ரொம்ப டைட்டா பவுண்ட் ஆயிருக்காது லூஸா தான் வந்து அதை பவுண்ட் ஆயிருக்கும் ஸோ இதனால என்ன ஆகும் இது வந்து ஒரு பாடில இருந்து இன்னொரு பாடிக்கு டிரான்ஸ்பர் ஆகும் எப்போ ரப் பண்ணும்போது அந்த மாதிரி டைம்லாம் வந்து என்ன ஆகும் இந்த லூஸா இருக்க இந்த சார்ஜஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு பாடில இருந்து இன்னொரு பாடிக்கு வந்து டிரான்ஸ்பர் ஆகும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்லி சார்ஜ்டு நியூட்ரல் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது நியூட்ரல் நியூட்ரல்ல பார்க்கும்போது சார்ஜ் பேலன்ஸ்டு அதாவது இப்போ ஒரு பாடி எடுத்தீங்கன்னா அதுல பாசிட்டிவ் சார்ஜஸ் 3 அதே மாதிரி நெகட்டிவ் சார்ஜஸ் 3 இருக்கும்போது அது வந்து நியூட்ரல் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஏன் அப்படின்னா ஏன்னா பாசிட்டிவ் அதே நேரத்தில் நெகட்டிவ் சார்ஜ் ரெண்டுமே பேலன்ஸ்டா இருக்கு இல்லையா அது நம்ம நியூட்ரல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்போ நெகட்டிவ்லி சார்ஜ்டு பாடி அப்படின்னு நம்ம சொல்லும் போது அதே மாதிரி பாசிட்டிவ்லி சார்ஜ் பாடி அப்படின்னு சொல்லும் போது அங்கே வந்து கெயின் ஆர் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து நடந்திருக்கும் இதுதான் ரெண்டு ஆப்ஜெக்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இது ரெண்டுத்தையும் நான் ரப் பண்ணும்போது என்ன ஆகும் இதில் மொத்தமாக 3 பாசிட்டிவ் சார்ஜ் 3 நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது அதே மாதிரி இதில் 3 பாசிட்டிவ் சார்ஜ் இது 3 நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது ஃபஸ்ட்டு நியூட்ரல் கண்டிஷனில் ரெண்டுமே அப்படி இருக்குது ஸோ இப்போ என்ன ஆகும் ரெண்டுத்தையும் நான் ரப் பண்ணும்போது என்னாகும் இதில் இருக்க எலக்ட்ரான்ஸ் வந்து ரெண்டு எலக்ட்ரான்ஸ் இதில் இருக்க 3 எலக்ட்ரான்ஸுமே என்ன ஆகுது இப்போது இதுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிடும் அப்போ டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது என்னாகும் இதுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் 3 இருக்கும் நெகட்டிவ் சார்ஜ் வந்து 6 இருக்கும் அப்போ இதுக்கு வந்து என்னாகும் பாசிட்டிவ் சார்ஜ் மட்டும்தான் இருக்கும் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து கெயின் பண்ணனால இது வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்டு இது வந்து எலக்ட்ரான்ஸ் யூஸ் பண்ணனால இது பாசிட்டிவ்லி சார்ஜ்டு இதில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸே இல்லை அப்போ இதில் பாசிட்டிவ் சார்ஜஸ் மட்டும்தான் இருக்குது அப்போ இது பாசிட்டிவ்லி சார்ஜ் இதில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது இதில் இருக்க எலக்ட்ரான்ஸ் வந்து இது கெயின் பண்ணிட்டனால இது வந்து நெகட்டிவ்லி சார்ஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகே நோ நியூ சார்ஜஸ் கிரியேட்டட் வைல் ரப்பிங் நம்ம வந்து ரப் பண்ணும்போது புதுசாக சார்ஜ் வந்து கிரியேட் ஆகாது அங்கே வந்து என்ன ஆகும் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும் ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து எலக்ட்ரான்ஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகும் தவிர அங்கே வந்து புது எலக்ட்ரான்ஸ் வந்து உருவாகாது அது வந்து ஏன் அப்படின்னா கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ் அப்படின்னா சார்ஜ் கேன் நீதர் பி கிரியேட்டட் நாட் டிஸ்ட்ராய்ட் அதாவது சார்ஜ் வந்து நம்மளால் கிரியேட்டிவ் பண்ண முடியாது அதை வந்து டிஸ்ட்ராயும் பண்ண முடியாது இட் கேன் பி டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஒன் ஆப்ஜெக்ட் டு அனதர் அது ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் தான் பண்ண முடியும் தவிர அது வந்து சார்ஜ் வந்து நம்மளால் கிரியேட் பண்ணவே முடியாது ஸோ நான் இப்போ முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபண்டமெண்டல் லா எலக்ட்ரோஸ்டாட்டிக்கோடைய ஃபண்டமெண்டல் லா என்ன அப்படின்னா லைக் சார்ஜஸ் ரிப்பல் அண்ட் அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ட் ஸோ இது எப்படி அவங்க ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்றத வந்து நம்ம ரெண்டு எக்ஸ்பெரிமெண்ட்டில் பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா இப்போ நான் வந்து ஒரு கிளாஸ் ராட் எடுத்துக்கிறேன் ரெண்டு கிளாஸ் ராட் எடுத்துக்கிறேன் அந்த ரெண்டு கிளாஸ் ராடையும் நான் சில்கில் வந்து ரப் பண்ணுறேன் ரெண்டு தனித்தனி கிளாஸ் ராடையும் நான் சில்கில் தனித்தனி சில்கில் வந்து நான் ரப் பண்ணுறேன்
இப்போ நான் என்ன பண்றேன் ரப் பண்ணிட்டு அந்த ரெண்டு கிளாஸ் ராடையும் தனித்தனியா எடுத்து இப்போ நான் ரப் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படினா இந்த கிளாஸ் ராட் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ்ட் அதாவது இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து லூஸ் பண்ணிடும் சோ பாசிட்டிவ்லி சார்ஜ்ட் நான் என்ன சொன்னேன் லூசஸ் எலக்ட்ரான்ஸ் அது வந்து அந்த கிளாஸ் ராட்ல இருக்கக்கூடிய அவுட்டர் மோஸ்ட் அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து அது லூஸ் பண்ணிடும் லூஸ் பண்ணிட்டு இந்த சில்க் என்ன பண்ணும் அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து அது கெயின் பண்ணிடும் சோ அப்படி இருக்கும்போது என்னாகும் இந்த கிளாஸ் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ்ட் ஆகும் சோ இப்போ இந்த ரெண்டு பாசிட்டிவ்லி சார்ஜ்ட் கிளாஸ்ஓட நம்ம ஒண்ணா வைக்கும்போது அது என்ன ஆகும் அப்படினா ரிப்பல் ஆகும் சோ இது வந்து அவங்க ஃபர்ஸ்ட் பார்த்தாங்க நெக்ஸ்ட் அவங்க என்ன பண்ணாங்க அப்படினா பார்க்கறோம் அந்த ரெண்டு பிளாஸ்டிக் ராடியும் நம்ம கேட் ஃபல்ல நம்ம ரப் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படினா இந்த கேட் ஃபல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து அது வந்து லூஸ் பண்ணிடும் அப்புறம் இந்த பிளாஸ்டிக் ராட் வந்து அது கெயின் பண்ணிக்கும் அப்ப எலக்ட்ரான் கெயின் பண்ணும்போது இது வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்ட் ஆயிடும் இப்போ இந்த நெகட்டிவ்லி சார்ஜ் இந்த ரெண்டு நெகட்டிவ்லி சார்ஜ் பிளாஸ்டிக் ராட நம்ம ஒன்னு ஒண்ணா கொண்டு வரும்போது அது ரெண்டும் என்ன ஆகும் ரிப்பல் ஆகும் சோ இங்கேயும் ரிப்பல் ஆகுது இங்கேயும் ரிப்பல் ஆகுது சரி அவங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணாங்க அப்படினா இப்போ ஒரு கிளாஸ் ராட் எடுத்தாங்க அந்த கிளாஸ் ராட சில்க்ல ரப் பண்ணாங்க சில்க்ல ரப் பண்ணும்போது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரி இங்க ஒரு கிளாஸ் ராட் வந்து கிளாஸ் ராட் வந்து என்ன ஆகும் பாசிட்டிவ்லி சார்ஜ் ஆயிடும் இப்போ பிளாஸ்டிக் நெக்ஸ்ட் அவங்க என்ன பண்ணாங்க பிளாஸ்டிக் ராட் எடுத்து கேட் ஃபர்ல ரப் பண்ணும்போது அது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி நெகட்டிவ்லி சார்ஜ் ஆயிடுது இப்போ இவங்க என்ன பண்றாங்க இது ரெண்டுத்தையும் எடுத்துட்டு வந்து ஒன்னா வைக்கும்போது அது ரெண்டுமே வந்து அட்ராக்ட் ஆகுது ஒன்னாகுது ரெண்டுமே ஒன்னாகுது அப்போ அது அட்ராக்ட் ஆகுது சோ அப்ப வந்து அவங்க கண்டுபிடிக்கிறாங்க இங்க வந்து அன்லைக் சார்ஜஸ் ரெண்டு அன்லைக் சார்ஜஸ் வந்து அட்ராக்ட் பண்ணுது இந்த மாதிரி இருக்கக்கூடிய லைட் சார்ஜஸ் வந்து ரிப்பல் பண்ணுது அப்படின்றத அவங்க கண்டுபிடிச்சாங்க அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க வேற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ரெண்டாவது எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ணாங்க பித் பால்ஸ் வந்து அவங்க வந்து ஹேங் பண்ணிருக்காங்க ஒரு த்ரெட்ல வந்து அவங்க ஹேங் பண்ணிருக்காங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கிளாஸ் ராட் அவங்க என்ன பண்ணாங்க சில்க்ல ரப் பண்ணிட்டாங்க அது ரப் பண்ணிட்டு இந்த பித் பால்ல வச்சாங்க வச்ச அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா இது வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ் ஆயிடுச்சு அதே மாதிரி இன்னொரு ஒரு கிளாஸ் ராட் எடுத்து அதை வந்து சில்க்ல வந்து ரப் பண்ணி அதை எடுத்துட்டு போய் இந்த பித் பால் வச்சோடனே இதுவும் பிளாஸ்டிக் ஆயிடுச்சு இதுவும் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ் ஆயிடுச்சு இது ரெண்டுத்தையும் இது ரெண்டும் என்ன ஆச்சு அப்படின்னா இது ரெண்டுமே பாசிட்டிவ்லி சார்ஜ் ஆனதுக்கப்புறம் இது ரெண்டுமே ரிப்பல் பண்ண ஆரம்பிச்சுது ஓகேங்களா அப்புறம் நெக்ஸ்ட் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இன்னொன்று வேற ஒன்று எடுத்துட்டு பிளாஸ்டிக் அவங்க வந்து பிளாஸ்டிக் ராட் எடுத்தாங்க அந்த பிளாஸ்டிக் ராட் எடுத்துட்டு அது ரப் ஃபர்ல வந்து ரப் பண்ணாங்க அதை ரப் பண்ணிட்டு அதை எடுத்துட்டு போயிட்டு அவங்க வந்து பித் பால்ல திரும்பி போயிட்டு அதை டச் பண்ணாங்க அதே மாதிரி வேற ஒரு பிளாஸ்டிக் ராட் எடுத்து அது ஃபர்ல கேட் ஃபர்ல ரப் பண்ணிட்டு அதை பித் பால் எடுத்து வச்சோடனே அது வந்து இது ரெண்டுமே நெகட்டிவ்லி சார்ஜ் ஆயிடுச்சு ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா இது ரெண்டுமே நெகட்டிவ்லி சார்ஜ் ஆனதுனால இது ரெண்டுமே ரிப்பல் ஆக ஆரம்பிச்சிச்சு ஏன்னா லைட் சார்ஜஸ் வந்து ரிப்பல் இல்லையா ஸோ அதனால இது ரெண்டுமே ரிப்பல் ஆகிடுச்சு இங்கேயும் அதே மாதிரி தான் இங்கேயும் ரெண்டு ரிப்பல் ஆக ஆரம்பிச்சிச்சு ஸோ அவங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு கிளாஸ் ராட் எடுத்து அதை வந்து சில்க்ல ரப் பண்ணாங்க அதை ரப் பண்ணிட்டு ஒரு பித் பால்ல வச்சாங்க அது வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ் ஆயிடுச்சு அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க இன்னொரு ஒரு பிளாஸ்டிக் ராட் எடுத்து அதை ஃபர்ல ரப் பண்ணி அது அந்த ரப் பண்ண பிளாஸ்டிக் ராட் எடுத்து இந்த பித் பால்ல வச்சோடனே என்ன ஆச்சு அப்படின்னா இது நெகட்டிவ்லி சார்ஜ் ஆயிடுச்சு ஸோ இங்கே பாசிட்டிவ்லி சார்ஜ் ஆச்சு இங்க வந்து நெகட்டிவ்லி சார்ஜ் ஆச்சு ஸோ அப்படி இருக்கும்போது இது ரெண்டுமே அன்லைக் சார்ஜஸ் இல்லையா ஸோ அன்லைக் சார்ஜஸ்னால ரெண்டுமே அட்ராக்ட் ஆகுச்சு இப்போ அவங்க கண்டுபிடிச்சது என்ன லைட் சார்ஜஸ் வந்து ரிப்பல் ஆகும் அன்லைக் சார்ஜஸ் வந்து அட்ராக்ட் ஆகும் ஸோ இதுதான் அவங்க இந்த ரெண்டு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லையும் கண்டுபிடிச்சாங்க சார்ஜஸ் ஆர் டிரான்ஸ்பர்ட் ஃப்ரம் ராட் டு பிக் பால் ஆன் கான்டாக்ட் அதாவது இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா கிளாஸ் ராடும் பிளாஸ்டிக் ராடும் நம்ம பிக் பால்ல வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இப்போ நான் கிளாஸ் ராட் எடுத்து இந்த பிக் பால்ல வைக்கும் போது என்னாச்சு இது பாசிட்டிவ்லி சார்ஜ் ஆச்சு அது எப்படி இந்த கிளாஸ் ராட்ல இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜஸ் தான் இதுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு இந்த பிக் பாலுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆச்சு எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆச்சு நம்ம அது கான்டாக்ட் ரெண்டுத்தையும் கான்டாக்ட்ல வைக்கும் போது அப்போதான் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆச்சு சார்ஜஸ் வந்து அப்போ நம்ம இது பிக் பால்ல வந்து எலக்ட்ரிஃபைட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் polarity of charge the property which differentiates two kinds of charges called as polarity of charge so the rendu charge positive charge and negative charge you differentiate பண்ணக்கூடிய அந்த property நம்ம differentiate பண்ணக்கூடிய அந்த property நம்ம polarity of charge அப்படினு சொல்லுவோம் gold leaf electroscope a simple apparatus to detect charge on a body is called as a gold leaf electroscope gold leaf apparatus என்ன பண்ணோம் அப்படினா ஒரு ஆப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய சார்ஜ் வந்து அதை டிடெக்ட் பண்ணும் அது எப்படி டிடெக்ட் பண்ணும் அப்படின்னா இப்போ இதான் பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டல் பாபு இந்த மெட்டல் பாப் வந்து அப்புறம் இது வந்து ஒரு கோல்டு லீஃப் இப்போ நான் பாசிட்டிவ் சார்ஜ் கிளாஸ் ஓட எடுத்து இதில் வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து
अब कीरें गोल लीफ वो गोल लीफ वो इतना लाइट चार्जस्न रिपल आगे सो इत मूल्यों नम्बर डिटेक्ट पड़ो चार्ज वो डिटेक्ट पड़ोया सो अदा अपार्टस् यूस पड़े गोल लीफ एप्रोस्कोप थैंक यू।